சோதரிகிறேன் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோதரிக்கிறேன். நீர் ராஜாதி ராஜா, நீர் கத்தாதி கத்தரையா. ஓ ரிகாரபா தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. ஓ ஹாலெலூயா. ஆவியானவர் பொறுப்படுத்து கொள்ளணும் சாமி. ஏசு மகாராஜாவே, உங்கள் நாமம் மகிமைப்படணும் ஐயா. அப்பா தேவன்தாமே கத்தாவே, அடிமையை மறைத்து கொள்ளு சாமி. என்னுடைய சுயன் சாகணும் ஐயா. என் இயேசு பேசணும் சாமி. ஆவியானவர் பேசணும் சாமி. அப்பா இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் சாமி. அப்பா என்னை நிரப்புமாண்டவரே. ஆவியானவர் என்னை தயவாய் 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 நிரப்பும்படி நான் உண்மை கெஞ்சுகிறேன். சாத்தானோட அந்தகார சக்திகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசு நாமத்தில். தகப்பனே அப்பா, உங்களை நம்பி தான்ப்பா வந்திருக்கேன். நீங்கள் தான்ப்பா கிரியை செய்யணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெப கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பெரும் அதாவது இப்போ வந்து காலம் வந்து ரொம்ப கொடிதான காலமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தாக்கள் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் எசேக்கியேல் 9 3 வசனம், அதாவது பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க நெத்தியில் முத்திரை போடு அப்படின்ட்டு. ஏன் முத்திரை போடணும்? மற்றது என்னாச்சு? ஆண்டவருடைய வருகை, அதாவது தண்டனை, பாவத்துக்கு தகுந்த தண்டனை கொடுக்கறதுக்கு தேவாலயத்தில் இருந்து மூப்பர்களிடத்துல இருந்து 5 என்ன செய்தாங்க, வராங்க. அந்த ஆலயத்தில் இருந்து வெட்டும் ஆயுதத்தோடு வராங்க. வெட்டுகிற ஆயுதத்தோடு 5 வராங்க. அப்போ அவங்கள வந்து அதில் ஒருத்தர் வந்து சணல், 6 வந்து சணல் வஸ்திரம் தரித்து இடுப்பில் ஒரு மைக்கூட கட்டியிருக்கான். அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். ஏன் வித்தியாசமாக இருக்காருன்னு சொன்னால், அவர் வந்து பெருமூச்சு விட்டு அழுகிறவங்களுடைய நெற்றியில் அடையாளம் போடும்படியாய், அடையாளம் போடும்படியாய். அந்த அடையாளம் இல்லாத எல்லாரையும் என்ன செய்யப்படுவார்கள்? எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். மனுஷன் நினைக்கிற அன்னைக்கு இதெல்லாம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம். அந்த ஆலயம் எப்படி இருந்து, அதாவது அது இவங்க வரும்போது தேவ மகிமை என்ன செய்து அந்த ஆலயத்தில் என்ன செஞ்சிச்சு, மேலே நிரப்பிச்சு. அப்போ அது யார்கிட்ட இருந்து? முதல்ல மூப்பரிடத்தில் இருந்து. மூப்பர்களே எச்சரிக்கையாக இருங்கள். தேவன் தங்கும் ஆலயம், அதை பரிசுத்தமாய் நம் ஆராதனை செய்யணும். முதல்ல மூப்பர்கள் தான் என்ன செய்யணும், முன்மாதிரியாக இருக்கணும். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஒரு மூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய தகுதிகளை கொடுத்துருக்காங்க பின்ன வேதத்தில். ரட்சிக்கப்பட்டிருக்கணும் முதல்ல, தேவனுக்காக எதையாவது செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சங்காரம் எங்கேருந்து புறப்படுமா? மூப்பரிடத்தில் இருந்து புறப்படுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். எசேக்கியேல் 9 பாருங்கள், மூப்பரிடத்தில் இருந்து வெட்டுகிற ஆயுதங்களை உடையவர்கள் என்ன செய்தாங்க, புறப்பட்டு வராங்க. அப்போ அது எங்கேருந்து துவங்குதுன்னு சொன்னால், மூப்பரிடத்துல இருந்து தான் துவங்குது. அவங்க அதுக்கப்புறம் நகரத்தில் எல்லாம் போய் வெட்டினாங்க. முதியோர், இளைஞர், பிள்ளைகள், யாரையும் விட்டு வைக்கலை. எல்லாரையும் சங்காரம் பண்ணு. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், போத போத அடிமையாகி தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்பவர் யார் என்று அவங்க நினைக்கிறாங்க. எல்லாம் கர்த்தருடைய கண்கள் அவரை என்ன செய்யாது, தப்ப விடாது. கர்த்தருடைய கண்கள் அவர்களை தப்ப விடாது.
அப்படின்றத அவங்க என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளணும். நடக்கை இந்த போதகர்கள் வந்து நடக்கையினாலும் போதகத்தினாலும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருன்னு சொல்கிறார். நம்ம தேவாலயத்தில் இருந்து தான் நியாய தீர்ப்பு என்ன செய்யுது, புறப்படுது. தேவாலயத்தில் இருந்து தான் அந்த வெட்டுற ஆயுதங்களோடு அஞ்சு பேர் என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு மூப்பரிடத்தில் இருந்து முதல்ல சங்காரம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் அந்த வேதத்துக்கு தகுந்தால நம்ம என்ன செய்தோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோமா? தப்ப முடியாது. தெரிந்து செய்தவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். இது அறியாயோ சொல்லி வேதம் சொல்ற பாருங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்னது உலாவுகிறது. அவர் கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. போத போட்டுட்டு போய் நற்கண்ணை வாங்குறோம். அது பரிசுத்தமான ஆண்டவருடைய இரத்தம். இது என் சரீரம், இது என் இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நாம் வாட்டில் போய் துணிஞ்சு போய் நற்கண்ணை என்ன செஞ்சிருந்தோம், வாங்கியிருந்தோம். நம்மளுடைய கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய கடமை என்ன? தேவன் நமக்காக மறித்து உயிரோடு இருக்கிற இரட்சகர் தான் நம்மளுடைய தெய்வம். அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி நம்ம அனுபவிக்க போகிற அந்த ராஜ்யத்தில் அறியாத ஜனங்கள் இருக்காங்க. விக்கிராதாதனை ஐயோ தெய்வம்னா என்ன, எப்படி இருப்பாருன்னு தெரியாத அளவில் கூட இருக்காங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன். என் இயேசுவை நான் அறியாதவளாய் எல்லா சாமியும் கும்பிட்டு நான் அப்படியெல்லாம் இருந்தேன். என் ராஜாதி ராஜா என்னை ஒரு நாள் சந்தித்தார். நான் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட பிறகு எவ்வளவு நாட்களை வீணாக கழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு வேதனை. தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல தூக்கி சுமப்பவர் நம் இயேசு. எந்த தெய்வமும் ஜீவனோடு இருந்ததில்லை. நம்ம ராஜாதி ராஜா ஜீவனோடு இருக்கிறார். நியாயந்திக்க வருவார். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இனி குடிகாரனாய் வாழ்ந்து நீ விபச்சாரக்காரனாய் விபச்சாரக்காரியாய் ஒரு கிறிஸ்தவங்களா நீ ஜீவிப்பாயானால் உன்மேல் முதலில் வரும் தண்டனை. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நகரத்தில் போய் அப்படியே எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. ஆனால் இந்த மைக்கூடு தரிச்சிருக்கிற அந்த மனுஷன் வந்து இவங்களுக்காக அழுது புலம்புகிற ஜனங்களுக்காக அவங்களுடைய நெத்தியில் முத்திரை போடுன்னு சொன்னார். அப்போ அந்த மைக்கூடு கட்டியிருக்கிறவர் வந்து என்ன செஞ்சார், அழுது ஜபிக்கிற அவங்களுக்காக அவங்க நெத்தியில் வந்து சிலுவை அந்த முத்திரை போட்டாங்க. அந்த முத்திரை போடப்பட்டவங்களை தவிர மீதி எல்லாரையும் வெட்டு அப்படின்னு சொல்லி தேவன் ஆணையிட்டார். அப்போது இசைக்கியா வந்து என்ன செஞ்சார், ஆண்டவரே இவர் மட்டும் தனித்து விடப்பட்டார். இசைக்கியல் தீர்க்கதரிசி அந்த யூதாவின் பாவம், இஸ்ரவேல் யூதா பாவம் வந்து என்னது, இது அவங்களுடைய அக்கிரமம் பெருது, அக்கிரமம் பெரிது. அதனால் இவங்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், பரிந்து பேச வேண்டாம். அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன்
அவர் நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய சிரசின் மேலே இறங்க பண்ணுவாராம். அதனால் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீ வந்து என்ன செய்வனே இவங்களுக்காக பரிந்து பேசாண்டா. தேசம் என்ன செய்து ரத்தம், அதாவது ரத்தம் சிந்தப்படுகிறது, அந்த ரத்தம் சிந்ததவரால் நிறைந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், எங்கன பார்த்தாலும் கொலை, அநியாயமாக வாலிப பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அநியாயமாக என்ன செய்தாங்க, கொல்லப்படுறாங்க. ஒரு செல்ஃபோன் ஒன்று வந்துச்சு, அது மூலமாக தங்களை அழித்து கொண்டுகிறார்கள் வாலிபர்கள், தங்களை அழித்து கரைபிடித்து கொள்ளுகிறார்கள், ஏமாற்றிதான். இப்போ கூட ஒரு பேப்பரில் அப்படி அந்த இது மூலமாக, அந்த செல்ஃபோன் மூலமாக பழகி அதுக்கு 35 துண்டுகளாக ஒரு சகோதரியை வெட்டினாங்கன்னு சொல்லி பேப்பரில். ஐயோ, இது தேவையா? காணாத ஒருத்தனை அவனை நம்பி போகலாமா? தெய்வ பயம் உள்ளத்தில் வேணும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அந்த அளவில் என்ன செய்ய வளர்க்கணும், கர்த்தருடைய சத்தியத்தின்படி அவர்கள் வளர்க்கணும். அப்படி இல்லாட்ட தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு தண்டனை தான். இப்போமோ இந்த இப்படிப்பட்டவர்களுக்காக, அதாவது டெல்லியிலலாம் நிறைய சகோதரிகள், நிறைய பெண்கள் கடத்தப்படுறாங்க, நிறைய குழந்தைகள் கடத்தப்படுறாங்க, அளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ அது விபச்சாரிகள், மது அந்த காலேஜ் பொண்ணுங்க, வாலிய பொண்ணுங்க மது குடிச்சிட்டு அப்படியே இல்லாந்துறாங்க. ஐயோ, அதெல்லாம் எவ்வளோ, அதாவது வாலிபனே உன் வாலிபத்திலே உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் நீ நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் உன்னை தேவன் நியாயத்தில் நிறுத்துவார் என்பதை அறி. இளவயதும் வாலிபமும் மாயை. பெற்றோர் இப்போ, அதாவது திருமணமானவங்க, அந்த திருமணமான பொண்ணு தவறா போனா அது தவறில்லை, சட்டப்படி தவறில்லையா? உலகத்தாருடைய நியாயம் அப்படிதான் இருக்கும். ஆனா அப்பா இயேசுடைய நியாயத்துக்கு என்னது தண்டனைக்கு தப்ப முடியாது. அவருடைய கண்கள் தப்ப விடுவதில்லை, அவருக்கு அவர்களுக்கு இரக்கம் செய்வதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. அவங்களுடைய வழியின் பலனை சிறசின் மேல் இறங்க, என்ன வழியில் நடக்கிறான பற்றி இறங்க பண்ணுவேன். இவங்களுக்காக அழுது புலம்பணும். உண்மை கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவர்கள், இந்த அழுதி அழிந்து போகிற இந்த ஆத்மாக்களுக்காக அழுது பெருமூச்சு விடணுமா? அப்படி பெருமூச்சு விட்டு அழுதா மாத்திரம்தான் நம்ம நெற்றியில் என்ன படும் அடையாளம், நம்ம நெற்றியில் போடப்பட்ட அடையாளம். அந்த சங்கார தூதன் விலகி போவான், கடந்து போவான். எத்தனை பேர் தேசத்துக்காக கதறுதோம், எத்தனை பேர் இவர்களுக்காக உபவாசித்து ஜபிக்கிறோம், கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு அழணும். இவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழணும். கர்த்தர் இறங்குவார், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நாம் அழுது புலம்புடா, நமக்கும் நம்ம நெற்றியிலையும் அடையாளம் போடப்படும். நம்ம ஆக்கினைக்கு தப்புவோம், அவங்களையும் நம்ம தப்பு வைக்கலாம். இது அறியோம் என்பாயாகில் நமக்கு ஐயோதான். ஒன்று, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க. அப்போ
நம்ம செய்ய வேண்டியது நிறைய. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம என்ன செஞ்சோம்னா காத்துக்கிடணும். கர்த்தருடைய வழியின்படி நடக்கணும். அவர் காட்டிய வழிகளில் நம்ம நடந்தால் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். அவர் அன்பானவர், நமக்கு தாய் போல தேற்றுகிறவர், நம்மை தந்தை போல தூக்கி சுமப்பவர், ஒரு நாளும் கைவிடாத தெய்வம். உலகத்தாரெல்லாம் நம்மளை கைவிட்டுறலாம், ஆனால் அப்பா நம்மளை கைவிடவே மாட்டார். இதை நம்பி அவருடைய பாதத்துக்கு வாங்க, கர்த்தரை சேருங்கள். ஜீவனுள்ள தெய்வம், பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அறியாத ஜனங்களுக்கு நாம் சொல்கிறது நம்மளுடைய கடமை. அவங்களுக்காக அழுது புலம்புறது நம்ம கடமை. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சங்கார தூதனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவங்களாக வாழணும். அப்படி வைராக்கியமாக உள்ள கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தது யாருன்னு சொன்னால் நிறைய வேதத்தில் இருக்குது. முக்கியமாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ, அவங்க வாலிபர்கள். நேபுகாத்நேச்சார் பெரிய சிலையை உண்டு பண்ணி அதை வணங்கும்படி கட்டளையிட்டார். எல்லாரும் வணங்கினாங்க, ஆனால் இவங்க மட்டும் என்ன செய்யலை, வணங்கலை. உடனே ஜனங்க சொல்கிறாங்க, இவங்க மட்டும் என்ன செய்யலை, வணங்கலை அப்படின்ட்டு. அப்போ ராஜா அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். இப்போ நீங்கள் வந்து விழுந்து சாஸ்தாங்கமாக இந்த பொச்சலைக்கு மேலே வணங்குங்கண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜாவே நாங்கள் வந்து இதை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் வணங்குகிற தெய்வம் எங்களை என்ன செய்வார், அதாவது வணங்காதவங்களை அக்கினி சூளையில் போடுவாங்க. இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் என் தேவன். அப்படி அவர் காப்பாற்றாமல் போனாலும் கூட நீர் உண்டு பண்ணின அந்த சிலையை நாங்கள் விரும்ப வணங்க மாட்டோம் அப்படின்ட்டு. எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள் அந்த இப்போ இருக்க வாலிபர்களுக்கு. அந்த வாலிபனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ போல வாங்க, வைராக்கியமாக இருங்க. ஆண்டவர் பேரால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அழிஞ்சு போகிற அலக்கழியாதங்க, உங்கள் மனசை பறி கொடுக்காதீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ வணங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கரமாக வந்துச்சு கோபம். ஏழு மடங்கு சூளையை என்ன செஞ்சாங்க, சூடு பண்ணாங்க. பண்ணி பெரிய திடகார்த்தம் உள்ளவங்களை, வீரர்களை கொண்டு வந்து இவங்களை நல்ல கை காலெல்லாம் கட்டி கொண்டு அந்த சூளையில் போட்டாங்க. போட போனவங்க எல்லாம் செத்து போனாங்க. ஆனால் நாலு பேர்களாக சூளையில் நடந்தாங்க. இப்போ ராஜா பார்த்தார், நம்ம மூணு பேரை தானே போட்டோம், நாலு பேரை நடக்கிறாங்களே இவங்க யாரு அப்படின்னு சொல்லி, அது வந்து தேவதூதருடைய முகம் போல இருக்கிறது. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ உண்டு பண்ணின அந்த சிலையை வணங்க மாட்டோம், எங்களை நாங்கள் வணங்குகிற தெய்வம் எங்களை தப்பு வைக்க வல்லவர். எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு வைராக்கியம். அவர் தப்பு வைக்க போனாலும் இதை நாங்கள் வணங்க மாட்டோம், வைராக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு வைராக்கியம் வேணும், வாலிபர்களுக்கு வைராக்கியம் வேணும், இயேசுவின் மேல் வைராக்கியம் வேணும். நீ அறிந்து கொள், பாவத்தில் விழுந்து கிடக்கிற வாலிபனே, குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து கொண்டே இருக்கிற குடிகாரங்களே, மதுபான பிரியரே, மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வரப்போகுது. நரகத்தில் போயிட்டு அக்னி கந்தகமும் எரிய கடலில் பங்கடைஞ்சு வேதனைப்படுறதை விட அந்த தேவன் உண்டாக்கின ராஜ்யத்துக்கு நம்ம சுகபோகமாக ஆண்டவரோடு இருப்போம். இது அழிஞ்சு போகிறது, அது அழியாத நித்திய ஜீவன். நம்ம மனம் வருந்தி என்ன செய்வோம், ஜெபிப்போம்.
தினமும் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியை பெறாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன போட மாட்டாங்க? முத்திரை போட மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க மற்றவர்களுக்காக, தவறு பண்ணுறவங்களுக்காக, தேசத்துக்காக, அரசியல் தலைவர்களுக்காக அல்லது புலம்புகிறவங்க நெத்தியில் மட்டும்தான் முத்திரை என்ன செய்வாங்க? போடுவாங்க. நாம் முத்திரை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கோமா? அன்பான தாய்மார்களே, சகோதரரே, வாலிப பிள்ளைகளே, அந்த முத்திரை நம்ம நெற்றியில் முத்திரை போடணும். சங்கார தூதன் நம்மளை விட்டு கடந்து போவான். கொடிய காலங்கள் வரும் என்று கத்தச் சொல்கிறார். கொடிய வியாதிகள், கொள்ளை நோய், எவ்வளோ பேர் இந்த கொரோனாவில் அழிஞ்சாங்க. இன்னும் கூட ஏதோ ஒரு கொள்ளை நோய் வருதுன்னு சொல்லி தேவன் பிரதர் மோகன் சிலாசரஸ் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தினது நிமித்தமாக 21 உபாசித்து ராத்திரியும் பகலுமா, வெள்ளி சனி ஞாயிறு 3 வெள்ளி இரவு சனி இரவு இப்படி ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவருடைய கோபத்தை மாற்றினதுக்கு ஐயோ, எங்கெங்கெல்லாமோ இருந்து அந்த ஜெபத்தில் பங்கு கொள்கிறாங்க பாருங்க. 3 தங்கி எசப்பாவோட எசப்பாவுக்காக ஐயோ, அந்த ஜனங்களுக்காக மன்றாடி கெஞ்சினாங்க. இந்த அழிவு எங்கள் தேசத்துக்கு வரக்கூடாது ஐயா, இந்த கொள்ள நோய் வரக்கூடாது ஐயா, எங்கள் தேசத்தை நீங்கள் காப்பாற்றணும், எங்கள் ஜனங்களை நீங்கள் காப்பாற்றணும். இந்த கொரோனா மாதிரி ஒரு வியாதியா, அதை விட கொள்ளை நோய் பயங்கரமான நோய். ஒரு நிமிஷம் அழிஞ்சிரும். வெட்டுகிறவர்கள் கையில் என்ன செய்த ஆயுதம் கொடுத்தாங்க. எல்லாரையும் என்ன செஞ்சாங்க? வெட்டினாங்க. யாரையும் தப்ப விடலை. அதனால் மனம் திரும்புங்க, ஆண்டவரை ஏற்றுக்கோங்க. கத்தரையும் வல்லமையும் நாடுங்கள். அதாவது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதான் நாம் பெருமூச்சு விட்டு அழுகிறவங்களுடைய நெத்தியில் அடையாளம் போடும்படியாய் கத்தர் இரவும் பகலும் கத்தருக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். நம்ம நாட்டர் உலக நாடுகளை, நம்ம ஜனங்களை என்ன செய்வோம்? அந்த அழிவில் இருந்து காப்பாற்றுவோம். அதுக்கு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய யூத ஜனங்களுக்காக உபவாசித்து அழுது என்ன செஞ்சா? வைராக்கியமாக 3 உபவாசம் இருந்து அழுதான். அந்த யூத ஜனங்களை காப்பாற்றினான். அதை போல் அந்த எஸ்தர் ராஜாத்தியை போல் நம்ம உபவாசத்தை ஜெபித்து நம்ம நாட்டில் உள்ள நம்ம ஜனங்களை காப்பாற்றணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. சோதரிக்கிறேன் ராஜா, உம்மை சோதரிக்கிறேன் தெய்வமே. அப்பா ஹல்லேலூயா, உங்கள் வல்லமைக்காய் நன்றி ஐயா, உங்கள் கிருபைக்காய் நன்றி ஐயா. ராஜா இதை கேட்குற யாவரும் சாமி, அப்பா அழுது புலம்பணும் ஆண்டவரே, அவங்க நெற்றியில் முத்திரை போடணும் சாமி. தகப்பனே அது காய்த்தமாகணும். வழி நடத்துங்க சுவாமி. அநேகர் இதை பார்க்கணும் சாமி. அப்படியே உள்ளங்களை திறக்கணும் சாமி. அடிமை கத்தாவை விளமாய் கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.